Hello friends, welcome back to Civil Tamil. In the video, we will talk about Tekla structures and user interfaces. Click on the video. Choose setup. Environment, role, configuration. Environment is India. Blank project India. Choose India. Role is India. Roles are contractor, engineer, rebar, detailer. All are best. Configuration is the role. Precast detail is the options. All குடுத்துக்கிறேன் configuration full குடுத்துக்கிறேன் ஓகேங்களா configuration அப்படினா நம்ம எதில license வாங்கிருக்கோமோ அந்த இது நம்ம ஓபன் பண்றதால configuration இங்க நிறைய இருக்கு still detailing education education license இல்ல developer license primary இந்த மாதிரி நிறைய license இருக்கு நீங்க எது வெச்சிருக்கீங்களோ ஓபன் பண்ணிக்கோங்க நான் இப்ப full ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா so india all full ஓகேங்களா கொடுத்துட்டு okay கொடுத்தீங்க அப்படினா நமக்கு இந்த மாதிரி ஒரு window உங்களுக்கு ஓபன் ஆகும் அதாவது இந்த விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆகும் ஓகேங்களா சோ அது மூணு செட்டப்பும் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இதல வெல்கம் ரீசன் பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஃபைல்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் முடிச்சிருந்தோம் அப்படினா உங்களுக்கு இதல நேம் ஓட உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இங்க கிரியேட்டட் மாடிஃபை டேட் கிரியேட்டட் டேட் இந்த மாதிரி காட்டும் இத பத்தினா நம்ம பண்ண செட்டப் காட்டும் என்விரான்மென்ட் ரோல் கான்ஃபிகரேஷன் மூணு காட்டும் ஓகேங்களா All models are நீங்க இது வரைக்கும் என்னென்ன மாடல் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு இங்க கீழ காட்டும் ஓகேங்களா அடுத்து நியூ அப்படினா நியூ மாடல் ஸ்டார்ட் பண்றது ஓகேங்களா ரீசன்ட் ஆல் மாடல்ஸ் நியூ ஓகேங்களா இதுல நேம் கொடுத்துக்கோங்க நியூ மாடலுக்கு நேம் கொடுத்துங்க இதுல பாத்தீங்க அப்படினா டெக்லாங்கிறது ஒரு ஃபோல்டரா தான் நமக்கு கிரியேட் ஆகும் சேவ் ஆகும் ஓகேங்களா இப்போ ஆட்டோகேட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் ஃபைல அப்படியே ஒரு சிங்கிள் ஃபைல கிரியேட் ஆகும் சேவ் பண்ணிக்கலாம் அதுவே இதல பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபோல்டரா தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ஃபோல்டரா தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா அடுத்து இங்க பிளேஸிங் பாத்தீங்கன்னா நீங்க எங்க சேவ் பண்றீங்களோ அங்க பிளேஸ் ப்ரௌஸ் பண்ணி மாத்திக்கலாம் ஓகேங்களா இப்ப நேம் குடுக்குறேன் நேம் பாத்தீங்க இன்னைக்கு டேட் குடுத்துக்கிறேன் 27/8/19 ஓகேங்களா இல்ல அப்படினா உங்களுடைய ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து இங்க கிரியேட் கொடுத்துருங்க ஓபன் கொடுத்துட்டு create கொடுத்துருங்க create கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு மெயின் விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆயிடும் ஓகேங்களா இதல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜ்ல காட்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் grid ஓகேங்களா இந்த grid சிஸ்டம்ல நம்ம create பண்ணி drop பண்ணுவோம் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம grid form பண்ணனும் ஓகேங்களா grid form பண்ணிட்டு தான் அந்த dimension க்கு ஏத்தப்புற நம்ம drop பண்ணுவோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா சோ நெக்ஸ்ட் இந்த green colorல ஒரு box மாதிரி இருக்கா சோ அது பாத்தீங்க அப்படினா ஒரு அதாவது நம்ம work பண்ணக்கூடிய work area ஓகேங்களா அதுதான் இந்த third interclass அதுதான் work area ஓகேங்களா அடுத்து இங்க second பாத்தீங்க அப்படினா இது வந்து global axis ஓகேங்களா x y z global axis fourth பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கு global axis ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா fifth இங்க click பண்ணி பாத்தீங்கன்னா New open இதெல்லாம் இருக்குல்ல சோ அத எல்லாமே உங்களுக்கு இருக்கும் new open save as import பண்ணிக்கலாம் ஏதாவது ஃபைல் இருக்கு அப்படினா அதை import பண்ணிக்கலாம் export பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படினா next 6th இங்க இருக்குல்ல டூல்ஸ்ல இருக்கும் steel concrete இதெல்லாம் இருக்குல்ல சோ அந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் இங்க பாத்தீங்க அப்படினா இங்க steel இருக்கு Steel பாத்தீங்க அங்க ஒரு கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு அந்த இதெல்லாம்மே ஸ்டீல் டூல்ஸ் ஓகேங்களா ஸ்டீல் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் காங்கிரீட் பாத்தீங்கனா இது எல்லாமே காங்கிரீட் பார்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் எடிட் போனீங்க அப்படினா அதாவது கட் பண்ற ஆப்ஷன் ஓகேங்களா காப்பி மூவ் இந்த மாதிரில இருக்குல்ல mirror இது எல்லாமே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன்ல இருக்கும் வியூல பாத்தீங்க அப்படினா இது எல்லாமே வியூ ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இந்த ஒரு கலர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது அது எல்லாமே உங்களுக்கு வியூ ஆப்ஷன் இதல பாத்தீங்க அப்படியே ரொட்டேட் பண்றது ரெண்டரிங்கோட வியூ சேஞ்ச் பண்றது ஓகேங்களா வர்க் ஏரியா செட் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு வியூல இருக்கும்
ஓகேங்களா. அடுத்து ட்ராயிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஷீட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்காக ட்ராயிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேனேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஆர்கனைசர் இங்கே இருக்குது, ஸோ இதில் யூனிட் செக் பண்ணிக்கலாம். அடுத்து கிளாஸ் செக் அப்படின்னா ஏதாவது மாடலில் ஏதாவது ஒரு பீம்க்கு நம்ம ஏதாவது அசைன் பண்ணாமல் விட்டுருக்கோமா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத கிளாஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து அனாலிசிஸ் அண்ட் டாஸ்க், சாரி அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்னா லோடிங்ஸு. ஓகேங்களா. லோட் கொடுத்துட்டு நம்ம லோட் குரூப்ஸு இதெல்லாம் இருக்குல்லையோ, ஸோ இது எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒன்று. ஸ்டீல் பார்ட் கிரியேட் பண்ணுறது, காங்கிரீட் பார்ட் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபைனல் அதாவது லோட் கிரியேட் அனாலிசிஸ் அண்ட் டிசைனில் லோட் கிரியேட் பண்ணிவிட்டு ட்ராயிங் அண்ட் ரிப்போர்ட்ஸை ஷீட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைனில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இப்போது ஸ்டீல் பார்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்டீல் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போது கனெக்ஷன்ஸு, வெல்டேட் இருக்குது, வெல்டேட் கனெக்ஷன் இருக்குது, போல்டேட் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் வைக்கிறது, ஓகேங்களா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குல்லையே. ஸோ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. எல்லா காம்போனண்ட்டும் உங்களுக்கு இதில் தான் இருக்கும், கனெக்ஷன்ஸு, பேஸ் பிளேட் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பிங் டூல் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஆட்டோக்கல்லையே பார்த்துருக்கலையே ஸ்னாப்பிங் டூல்ஸ்லாம் இருக்குல்லையோ, ஸோ அது எல்லாமே இங்கே ஸ்னாப்பிங் டூல்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிரியேட் பண்ணும்போது சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஸ்னாப்பிங் டூல்ஸ் கீழே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ட் ஆல் அப்படின்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் ஆகும். அதே மாதிரி காம்போனன்ட் மட்டும் செலக்ட் பண்ணணும், பார்ட்ஸ் மட்டும் எதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்யூக் லான்ச்சுன்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதனுடைய இது. முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கிரிட் சிஸ்டம் தான். ஓகேங்களா. ஏன்னா கிரிட் ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நம்மளுக்கு கிரிட் ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ கிரிட் ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம காம்போனன்ட் பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணவே அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து யூனிட் எப்படி இதில் செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நியூ இது இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ், ஓகேங்களா, செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு யூனிட்ஸ் காமிக்கும், அதாவது யூனிட்ஸ் அண்ட் டெசிமல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு லென்த்து, ஆங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு, ஃபோர்ஸு, லோடெல்லாம் உங்களுக்கு எந்த யூனிட்டில் வேணுமோ நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே கிலோ நியூட்டனில் வேணும்னாலும் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை, ஓகே. ஓகேங்களா. ஸோ நியூ இது கிளிக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு அப்புறம் ஆப்ஷன்ஸ், அதில் யூனிட்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் அண்டு யூனிட்ஸ், ஹவு டு செட் யூனிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கிரிட் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.